ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி சிம்பிள் கீன்வா சாலட். நான் இது முன்னாடி ஒரு தடவை சேனலில் போட்டிருக்கேன், ஆனால் இந்த வாட்டி வேறு டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸோட போடுறேன்னா. ஐ ஆல்வேஸ் ஹாவ் ஃபன் மேக்கிங் திஸ் கீன்வா சாலட். இப்போ இதில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து பெல் பெப்பர், டொமேட்டோஸ், கேரட்ஸ், ஷ்ரெட்டட் கேரட்ஸ், அவகாடோ, அப்புறம் சாப்டு சிலான்ட்ரோ அண்ட் பிக்கிள்ஸ். இதில் சால்ட், பெப்பர், பிளாக் பெப்பர் அண்ட் பெப்பர் ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ஒரு கிக்காக ஜிஞ்சர் பவுடரும் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு கலர்ஃபுல்லாக ஆக்கிட்டோம் நம்மளோட சாலடை. ஸோ இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து குக்ட் கீன்வா, கீன்வா நான் ஆல்ரெடி எப்படி குக் பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பட் ஜஸ்ட் டு ரிஃப்ரெஷ், ஒரு கப் கீன்வாக்கு 2 கப் வாட்டர் விடுவேணும். ஸோ இப்போ கீன்வா ரெடி ஆனோடனே நல்லா குக் ஆன அப்புறம் அதை நம்ம வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பெல் பெப்பர் போடுறேன். நீங்கள் இதை குக் பண்ணியும் போடலாம், பட் க்ரன்ச் இருக்கணுன்றதுனால நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். டொமேட்டோஸ் அண்ட் தென் ஷ்ரெட்டட் கேரட்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் இஃப் யூ வாண்ட் நட்ஸ், நீங்கள் பைன் நட்ஸ் போட்டுக்கலாம், ஆர் என்ன மாதிரி நட்ஸ் உங்களுக்கு வேணுமோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தரத்துக்கு ட்ரை ரேசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இஃப் தே லைக் இட் மைல்டு ஸ்பைஸ்னால் ஜஸ்ட்டு ரேஞ்ச் மேலே போட்டு கொடுக்கலாம். நமக்கு வந்து அந்த கீன்வாவோட ஸ்பைஸ் ரொம்ப இல்லாததுனால நான் வந்து இப்போ இதில் கீன்வா அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு மேலே அவகாடோ அண்ட் சாப்ட் சிலான்ட்ரோ போட்டிருக்கேன். நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும்னா கொஞ்சம் ரேஞ்சோட, நான் வந்து இதில் கொஞ்சம் சாட் மசாலா ஸ்பைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொரியாண்டர் ஸ்பைஸ் சட்னி, அதையும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கீன்வா ஏன் வந்து எல்லோவாக இருக்குன்னாக்க, நான் அதில் வந்து குக் பண்ணும்போது கொஞ்சமாக டர்மரிக்கும் போடுவேன். ஸோ அந்த கலருக்காகவும் சரி, நமக்கும் அந்த இம்யூன் பூஸ்டருக்காகவும். ஸோ இதெல்லாம் போட்டு பண்ணோன்னே ரெடி ஆகிடுது. என்ஜாய் த சாலட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை டு ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே சேஃப். Bye.